அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது கற்க இருப்பது இயல் எட்டின் கண்ணுள்ள அறம் எனும் தலைப்பின் கீழ் உள்ள விரிவானம். இராமானுசர் நாடகம் நுழையும் முன், அதாவது இராமானுசருடைய வாழ்வியலை அவர் செய்த புரட்சியினுடைய ஒரு அடையாளமாகவே இந்த நாடகம் அமைகிறது. அதாவது நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்மக்கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். அதைப்போல நம் தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்கள்தான் ஞானிகள். அவ்வாறு வந்தவரை பற்றிய நிகழ்ச்சி ஒன்றுதான் இங்கு நமக்கு நாடகமாக அளிக்கப்படுகிறது. அவர்தான் இராமானுசர். 1017 ஆண்டு பிறந்து 1137 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 120 ஆண்டுகள் வாழ்ந்து பல்வேறு சமய புரட்சிகளை செய்தவர்தான் இந்த இராமானுசர். அவருடைய கதைகளில் காட்சி 1, 2, 3 என மூன்றாக பகுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக திருக்கோட்டியூர் நம்பியை தான் இங்கு திருக்கோட்டியூர் பூரணர் இல்லம் எனும் இடமாக வகுக்கப்படுகிறது. இதில் இரவு இடம்பெறக்கூடிய பாத்திரங்கள் என்று நாம் அழைக்கிற பொழுது இராமானுசர், கூரேசர், முதலையாண்டான், பூரணர் என நால்வர் இடம்பெறுவதாக இந்த காட்சி அமைகிறது. முதலாவதாக முதலையாண்டான் இராமானுசரை பார்த்து கூறுகிறார், சுவாமிகளே, புனித திருமந்திர திருவருள் வேண்டி மீண்டும் இங்கு வந்திருக்கிறோம், இன்றாவது நமது விருப்பம் நிறைவேறுமா என்று முதலையாண்டான் வினா எழுப்புகிறார். அதற்கு இராமானுசர், முதலி, இதுவரை நாம் எத்தனை முறை வந்திருக்கிறோம் என்று வினா எழுப்புகிறார். முதலையாண்டான், பெரிய நம்பிகள் கூறினார் என்று 18 முறை நாம் இங்கு வந்திருக்கிறோம். இராமானுசர் கூறுகிறார், வருந்த வேண்டாம் முதலையாண்டார், நம் விருப்பம் இன்று உறுதியாக நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு கூறுகிறார். முதலையாண்டான், எப்படி கூறுகிறீர்கள் சுவாமி என்று வினா எழுப்புகிறார். இதற்கு இராமானுசர், திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக இராமானுசரை வரச் சொல்லுங்கள் எனும் செய்தி பூரணாரால் திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையிலேயே நாம் இங்கு வந்திருக்கிறோம். அதாவது திருக்கோட்டிலில் உள்ள பூரணர் அழைத்தார் என்பதற்கு இணங்க தாம் இங்கு வந்திருக்கிறோம். மேலும் மனம் தளர வேண்டாம், நமது வருகையை அவருக்கு தெரிவிங்கள் என்று வீட்டின் உள்ளிருந்து வந்த பூரணர் வாசலில் மூவர் நிற்பதைக் கண்டு திகைத்து போகிறார். கூரேசர் வினா எழுப்புகிறார், சுவாமிகளே வணக்கம், தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்திருக்கிறோம். அதாவது 8 எழுத்து மந்திரத்தினுடைய விளக்கத்தினையும் அவர் சொல்லக்கூடிய இரகசிய உபதேசங்களையும் பெறுவதற்கு, திருமந்திரத்தினுடைய திருவருள் உபதேசங்களை பெறுவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இங்கு இவருக்கு தெளிவுபடுத்துகிறார், பூரணருக்கு தெளிவுபடுத்துகிறார் கூரேசர். இதனுடைய விளைவின் காரணமாக பூரணர் பேசுகிறார், அடியவர்களே வணக்கம், இராமானுசரை பார்த்து கேட்கிறார், தண்டும் கொடியுடன் உங்களைத்தானே வரச் சொன்னேன் என்கிறார். அதற்கு இராமானுசர் புத்தி கூர்மையான ஒரு பதிலை தருகிறார், ஆம் சுவாமி, தங்கள் கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம், பிற எதற்கு தாங்கள் உறவுகளையுடன் அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதாவது கூரேசரையும் முதலையாண்டாரையும் பார்த்து இவர் அடையாளப்படுத்துகிறார். அதற்கு இராமானுசர் பதில் தருகிறார், சுவாமிகளே, என் மேல் கோபம் கொள்ளக்கூடாது, தங்கள் விருப்பப்படியே தான் நான் வந்திருக்கிறேன், தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள், எனவே அடியவர்களாகிய எங்கள் மேல் கோபம் கொள்ளாது, பரிவு கொண்டு எமக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று இராமானுசர் பணிவாக கூறுகிறார். அதற்கு பூரணர், உடையவர்களே, இங்கு உடையவர்கள் என்பது இங்கு இராமானுசரையே அடையாளப்படுத்துவதாக அமைகிறது. நான் கூறும் மந்திர மறைப்பொருள் திருவரங்கனின் திருவருள் கிடைக்க பெற்றது. அதாவது இவர் பூரணர் சொல்லக்கூடிய திருவரங்கத்தினுடைய திருவருளால் கிடைக்க பெற்றது இந்த மறை மந்திர பொருள். அதாவது மந்திரத்தினுடைய மறைபொருள், அதாவது அதனுடைய விளக்கமாகப்பட்டது, யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்கிறார். மேலும் இந்த திருவருளை நமது பரம ஆச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் எனக்கு மட்டும் கிடைத்த அரிய பொக்கிஷம் என்கிறார். இதனை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்கிறார். அதாவது இந்த ஆளவந்தார்
என்பவருக்கு 5 சீடர்கள். அவர்களில் ஒருவர்தான் இந்த பூரணர். இவருடன் இணைந்தவர்தான் நமது ராமானுஜரும் கூட. இதனை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூற முற்படுகிறார். இதை நீங்கள் நாள்தோறும் தியானிப்பதால் பிறவி தலை, அதாவது பிறவி பிணி, பிறவி தடை நீங்கும் என்கிறார். இறைவனடி செல்ல இயலும் என்கிறார். இளையாழ்வார், அதாவது இங்கு ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்ற பெயரும் உண்டு, இவர்களை நீங்கள் தண்டுகோடி என கூறியதால் உங்கள் மூவருக்குமாக இந்த திருமந்திரத்தை கூறுகிறேன் என வீட்டினுடைய மூவரையும் வீட்டிற்குள் சென்று மரப்பலகையில் அமரச் செய்து பூரணர் எதிர்மனையில் அமர்ந்து அதற்கான உபதேசங்களை செய்கிறார். ராமானுஜர் கோபம் கொள்ளாது, திருவருள் கொண்டமைக்கு தலை வணங்குகிறேன் சுவாமி என்று கூறி பூரணர் அடுத்து வினா எழுப்புகிறார். ஆண்டவனின் அடியவர்களுக்கு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம் என்று கூறுகிறார். வந்திருக்கக்கூடிய நமது ராமானுஜர், கூரேசர், முதலியாண்டான் மூவருமாக கைகூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர். அதாவது ராமானுஜரை மட்டுமே வர வேண்டும் என்று பணித்த பூரணருக்கு உடன் இருவர் வருவது, அதாவது முதலியாண்டான் கூரேசர் வருவதை கண்டு திகைக்கிறார், வினா எழுப்புகிறார். அதற்கு நமது ராமானுஜரும், நீங்கள்தான் கூறினீர்கள் தண்டும் கொடியுமாக, அதற்கு இணையானவர்கள் இந்த இருவர் என்று அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை விளக்கி கூறி அதனை நிவர்த்தி செய்கிறார். மேலும் கோபம் கொள்ளக்கூடாது என்றும் கூறுகிறார். அடுத்ததாக இருவரும், அதாவது தான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள், கூறப்போகிற திருமந்திரத்தினுடைய மறைபொருள் உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்கிறார் பூரணர். வேறு யாரிடமாவது இதை நீங்கள் கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளைக்கு மீறியதாகும் என்றும், அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிட்டும் என்றும் கூறுகிறார். இதனை கேட்டவுடன் மூவரும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொள்கின்றனர். மேலும் பூரணர் பேச முற்படுகிறார். ஆச்சாரிய நியமனத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாற மாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் இந்த திருமந்திரத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்கள். நான் கூறும் திருமந்திரத்தை நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் என்கிறார். ஒவ்வொரு முறையையும் மந்திரத்தை கூற முற்படுகிற பொழுது அதனை கூர்ந்து கவனிக்கும் முகமாகவே ராமானுஜருடன் வந்த கூரேசர், முதலியாண்டான் மிக தெளிவாக கேட்டு பெற விழைகிறார்கள். இங்கு பூரணர் கூற முற்படுகிறார். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பதங்களை புகலிடமாக கொள்கிறேன், திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் என்கிறார். பூரணர் கூறிய திருமந்திரத்தை மூவரும் 3 முறை உரக்கச் சொல்கிறார்கள். அதாவது திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன், திருவுடன் சேர்ந்து நாராயணனை வணங்குகிறேன் என்கிறார். இங்கு அடுத்ததாக பூரணர், உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிக நல்ல நாள், இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது, அதாவது மேற்கூறிய திருமந்திரமே அது. ராமானுஜர் பேசுகிறார், உங்கள் திருவருளும் அதில் உள்ளது சுவாமிகளே என்று கூறுகிறார் பூரணர். நான் கூறிய கருத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும், அதாவது யாரிடமும் இதை கூறக்கூடாது, கூறினால் ஆசிரியர் கட்டளை மீறியதாக அர்த்தம் என்கிறார். இதனை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கூறி அனுப்புகிறார். மூவரும், நினைவில் உள்ளது சுவாமிகளே, மூவரும் ஒரு சேர கூறுகிறார்கள், ஆண்டவனின் அடியவர்களாகிய எங்களுக்கு திருவருள் கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே என்று கூறுகிறார். இவ்வாறாக காட்சி 1 நிறைவடைகிறது. காட்சி 2 திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவிலில் இடம்பெறுகிறது. இதில் இடம்பெறக்கூடிய பாத்திரங்கள் ராமானுஜர், கூரேசர், முதலையாண்டான், மேலும் பூரணரின் சீடர் மற்றும் பொதுமக்கள். இங்கு பொதுமக்களில் ஒருவர் வினா எழுப்புகிறார். எல்லோரும் வேகமாக எங்கெங்கே போகிறாங்க என்கிறார். பொதுமக்கள் மற்றொருவர் கூறுகிறார், உமக்கு செய்தி தெரியாதா, வைணவ சாமியார் ஒருத்தர் பிறவி பிணிகளை தீர்க்கிற மந்திரத்தை சொல்ல போகிறாராம் என்கிறார். இன்னொருவர், அப்படியா செய்தி, வாங்க நாமும் போகலாம் என்கிறார். கோவிலின் மதுர் சுவரின் மேல் ராமானுஜர் நிற்க கீழே பொதுமக்களுடன் கூரேசரும் முதலையாண்டானும் நிற்கின்றனர். ராமானுஜர் உரத்த குரலில் கூறுகிறார், பெரியவர்களே, பக்தியால் முக்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அருகில் வாருங்கள் அனைவரும் என்கிறார்.
அனைத்து மக்களையும் ஒரு சேர கோவிலின் அருகே கொண்டு வந்து நிறுத்தம் செய்கிறார்கள். இன்னும் அருகில் வாருங்கள் என்கிறார். கிடைப்பதற்கு அரிய பிறவி பிணியை தீர்க்கும் அரு மருந்தான திருமந்திரத்தை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். அனைவரும் இணைந்து என்னுடன் மந்திரத்தை சொல்லுங்கள் என்கிறார். மக்களுக்கு மிகப்பெரிய வியப்பில் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள். ராமானுசருடன் சேர்ந்து அனைவரும் மூன்று முறை கூறுகின்றனர். ராமானுசர், எம்பெருமானே, நான் இன்று உள மகிழ்கிறேன். உன் எளிய மக்களுக்கு தங்களது பிறவி பிணிகளை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உங்கள் திருவடிகளை புகழ பெற செய்துவிட்டேன் என்று ராமானுஜர் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு ஆளாகிறார். உடன் வந்திருக்கக்கூடிய கூரேசர், பார்த்தாயா முதலி, பிறர் நலமாக வாழ தாம் வருந்தி பெற்ற மந்திரத்தை கூறிவிட்டாரே என்று கூறுகிறார். ஏனெனில் ராமானுசர் இந்த மந்திரத்தினுடைய விளக்கங்களை பெறுவதற்கு 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு பயணப்பட்டு வந்திருக்கிறார். 18வது முறையாக தான் இந்த மந்திரத்தினுடைய பயன் இவருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கிடைக்கப்பெற்ற மாத்திரத்திலேயே மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார் ராமானுஜர். அதனைத்தான் இங்கு கூறிய சார் வருந்தி பெற்ற மந்திரத்தை கூறிவிட்டாரே என்று கூறுகிறார். முதலியாண்டான், பூரணரின் கண்டிப்பையும் மீறி பொதுமக்கள் நலனுக்காக கூறியது யாரும் செய்ய இயலாத செயல் என்கிறார். கூட்டத்தில் இருந்த பூரணி சீடர் கைகளால் ஓசை எழுப்பி ராமானுசரை கீழே வருமாறு கூப்பிடுகிறார். பூரணி சீடர் கூறுகிறார், பூரணரின் வார்த்தையை நீங்கள் மீறிவிட்டீர்கள். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடுகோபமாக உள்ளார். இல்லத்துக்கு தங்களை அழைத்து வரச் சொன்னார் என்கிறார். அதாவது பூரணர் ரகசியம் மறைபொருள் என்று கூறிய மந்திரத்தை இங்கு மக்கள் முன்னிலையில் கூறியதை அறிந்து கடுங்கோபத்தில் பூரணர் உள்ளதையும் அவர் சீடர் இவருக்கு தெரியப்படுத்துகிறார். மேலும் ராமானுசரை உடன் அழைத்து வர பணித்திருக்கிறார். அதனால் சீடர் அங்கு இந்த கருத்தை தெரிவிக்கிறார். பூரணரின் வார்த்தையை நீங்கள் மீறிவிட்டீர்கள். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடும் கோபமாக உள்ளார். அவர் இல்லத்துக்கு தங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று கூறுகிறார். ராமானுசரம் உறுதியாக என் மீது கோபமாகத்தான் இருப்பார், வாருங்கள் அவர் இல்லம் செல்வோம் என்று அனைவரும் பூரணனுடைய இல்லத்தை நோக்கி நடக்கின்றனர். இவ்வாறாக காட்சி இரண்டு நிறைவுபடுகிறது. மூன்றாவது காட்சியாக பூரணர் இல்லம், இடம்பெறக்கூடிய பாத்திரங்கள் ராமானுசர், பூரணர், கூரேசர் முதலியாண்டார். வணக்கம் சுவாமிகளே என்கிறார்கள் மூவரும். பூரணர், வாருங்கள் சுவாமி வாருங்கள், நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்துவிட்டீர்கள், இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா என்று பூரணர் கேட்கிறார். ராமானுசர் அதற்கு, ஞானகுருவே, முதலில் என்னை மன்னித்து அருளுங்கள். நாங்கள் செய்த இரண்டகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே, நான் அதை மறக்கவில்லை. பூரணர், அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள் என்கிறார். ராமானுசர், ஆம் சுவாமிகளே. பூரணர், தவறு என தெரிந்தும் ஏன் அதை செய்தீர்கள் என்று வினா எழுப்புகிறார் பூரணர். அதற்கு ராமானுசர், கிடைப்பதற்கு அரிய மந்திரத்தை தங்களின் திருவுருளால் நான் பெற்றேன். அந்த பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அது அரு மந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவி பிணிகளை நீங்கி பேறு பெறுவார்கள் என்று எண்ணித்தான் அதனை நான் மக்களுக்கு உரைத்தேன் என்கிறார். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்க பெற்று நரகத்தை சேர்வேன். ஆனால் இம்மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வர், எல்லோரும் நலம் கிட்டும் என்று நினைக்கிறேன் என்கிறார் ராமானுசர். பூரணர் திடீரென பூரணர் கோபம் அடங்கி ராமானுசரை நோக்கி, எம்பெருமானே, உங்களுக்கு இருந்த பரந்த அருள் உள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே. நான் பரமாச்சாரியார் ஆலவந்தாரின் திரு உள்ளத்தை அறிந்தவர் தாங்கள் மட்டுமே. இறைவனின் திருவுருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே. நான் மகிழ்ச்சி பொங்க கூறிய எம்பெருமான் எனும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று அருளாசி வழங்குகிறார் பூரணர். ராமானுசரும், எம்மை மன்னித்து அருளியமைக்கு நன்றி சுவாமிகளே என்று விடைதாருங்கள் என்று கூறுகிறார். பூரணரும், விடை தருவதற்கு முன்பு நான் மற்றொன்றையும் அளிக்கிறேன். இதோ என் மகன் சௌமிய நாராயணனை உங்களிடம் அடைக்கலமாக அளிக்கிறேன், ஏற்றுக்கொண்டு விடைபெறுங்கள் எம்பெருமானே என்கிறார் ராமானுசர். சுவாமிகளே,
முன்பு கிடைப்பதற்கு அரிய திருமந்திரத்தை எமக்கு அளித்தீர்கள். இன்றோ உங்களின் அன்பு திருமகனையே எமக்கு அளித்து உள்ளீர்கள். நான் பெரும்பேறு பெற்றவன் ஆகிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விடைதாரங்கள், புறப்படுகிறோம் என்கிறார். விடைபெற்றவுடன் பூரணர் விடைதர ராமானுஜர் பூரணர் மகனுடன் முன் செல்ல கூரேசரும் முதலியாண்டாரும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். இதுதான் ராமானுஜர் செய்த புரட்சி, சமய புரட்சி எனலாம். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.